Vanakkam, welcome to Nalla Suvai. இன்னைக்கு இந்த வீடியோல baby corn 65 rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ baby corn கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் corn flour, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சப் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து லேசா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியா எடுத்து வச்சிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் நறுக்குனது சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 1 கப் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. வீட்டிலே டொமேட்டோ சாஸ் செய்யறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பேபி கார்ன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் ரெடி. இது குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.